குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் மெச்சூர் ஆன்சருடைய டிஎஸ் இதெல்லாம் நம்ம போன கிளாஸில் பார்த்தோம். இந்த மெச்சூர் ஆன்சரில் பார்த்திங்கன்னா என்னென்ன வால் லேயர் இருக்குது, அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய அந்த கேமிட்டோஜெனிசிஸில் என்னென்ன நடக்குது அப்படின்றது எல்லாமே ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்த்தோம். அதில் பார்க்கக்குள்ள நம்ம அந்த மைக்ரோஸ்போர் அண்டு போலன் கிரெயின்ஸ் பற்றி நம்ம முதல்ல சொல்ல போகிறோம். மைக்ரோஸ்போர் அண்டு போலன் கிரெயின்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னாவே முதல்ல இந்த போலன் கிரெயின்ஸ் எப்படி ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்றத நம்ம சொல்லணும். அப்போ மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸோடைய இமீடியட்டு ஃபார்ம் ஆகக்கூடியது தான் நம்மளுக்கு மைக்ரோஸ்போர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மைக்ரோஸ்போர் மதர் செல்லேருந்து இமீடியட்டாக ஃபார்ம் ஆகிறது எது அப்படின்னா இந்த மைக்ரோஸ்போர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தென் மைக்ரோஸ்போர்லேருந்து நம்மளுக்கு அடுத்ததாக என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா போலன் கிரெயின்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இந்த போலன் கிரெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்னென்ன பார்க்கணுமோ அதெல்லாம் டீட்டெயில்டாக இப்போ நம்ம பார்ப்போம். அதில் மைக்ரோஸ்போர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதனுடைய வால் லேயரில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா டெவலப் ஆகாத வால் லேயர் இருக்கும் ப்ரோட்டோபிளாஸ்டை சரவுண்ட் பண்ணி. அதே மாதிரி போலன் கிரெயின்ஸினுடைய வால் எடுத்துட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா டெவலப்பான வால் லேயர் இருக்கும். அதில் ப்ரோட்டோபிளாஸ்டில் சைட்டோபிளாஸமும் இருக்கும், நியூக்ளியஸும் நம்மளுக்கு ப்ரெசண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மாதிரி போலன் கிரெயின்ஸில் வால் லேயரில் நம்ம சொல்லிடுறோம். இப்போ போலன் கிரெயின்ஸில் வால் லேயர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு டைப்பாக வால் லேயர் பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து எக்ஸைன், இன்னொன்று இன்டைன் அப்படின்னு சொல்லி ரெண்டு வால் லேயர் வந்து நம்மளுக்கு இந்த போலன் கிரெயின்ஸில் இருக்குது. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் இன்டைன் வால் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு தின் லேயராக தான் இருக்கும், யூனிஃபார்மாக திக்கனிங் நம்மளுக்கு ப்ரெசண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த இன்டைன் மேடப் ஆஃப் செல்லுலோஸ், ஹெமி செல்லுலோஸ், பெக்டின், கேலோஸ் வித்து ப்ரோட்டீனோட நம்மளுக்கு கோட்டிங் ஆகிருக்கக்கூடியது தான் இந்த இன்டைன் லேயர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த எக்ஸைன். எக்ஸைன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவுட்மோஸ்ட் லேயராக நம்மளுக்கு இருக்கக்கூடியது, அதாவது போலன் கிரெயின்ஸோடைய அவுட்மோஸ்ட் லேயராக இருக்கக்கூடியது இந்த எக்ஸைன் தான். இது வந்து பார்த்திங்கன்னா திக் வால்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த திக்கனிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நாட் யூனிஃபார்ம்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இதில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்னென்ன ப்ரெசண்ட் ஆகிருக்கும், மேடப் ஆஃப் செல்லுலோஸ், அதுக்கப்புறம் ஸ்போரோபொலினின் அண்டு போலன் கிட் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே இந்த எக்ஸைன் லேயரில் நம்மளுக்கு ப்ரெசண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த எக்ஸைன் லேயர்லேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அங்கங்கே ஸ்மால் அண்டு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடியதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜெர்ம் போர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுதான் நம்ம ஜெர்ம் போர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி அதுவே கொஞ்சம் எலாங்கேட்டடாக இருந்தது அப்படின்னா அதை நம்ம ஃபர்ரோஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இப்போ ஜெர்ம் போர்னால் அதில் இருக்கக்கூடிய ஸ்மால் ரவுண்டடு போர்ஸ்னால் நம்ம ஜெர்ம் போர் அப்படின்னு சொல்லிடுறோம். அதே மாதிரி அதே எலாங்கேட்டடாக இருந்தது அப்படின்னா அதை நம்ம ஃபர்ரோஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த சர்ஃபேஸில், அதாவது போலன் கிரெயின்ஸுடைய சர்ஃபேஸில் நம்மளுக்கு இந்த மாதிரி திக்கனிங் ஆகிறதுனால அது என்னென்ன ஷேப்லலாம் நம்மளுக்கு தெரியும் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா ராட் ஷேப்பில் இருக்கலாம், குரூ ஷேப்பில் இருக்கலாம், வார்ட்டி ஷேப்பில் இருக்கலாம், அல்லது பங்க்சுவேட் அதாவது புள்ளி வச்ச மாதிரி நம்மளுக்கு இருக்கலாம். இது மாதிரி அந்த சர்ஃபேஸில் நம்மளுக்கு இந்த மாதிரியான அமைப்பில் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இது எதுக்காக ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா அந்த போலன் கிரெயின்ஸ், நம்ம எந்த பிளான்ட்டுடைய போலன் கிரெயின்ஸ் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்காகவும் கிளாசிஃபிகேஷன் பண்ணுறதுக்காகவும் நம்மளுக்கு அது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த போலன் கிரெயின்ஸுடைய ஷேப். ஷேப் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு குளோபோஸாக இருக்கலாம், அல்லது எலிப்சைடாக இருக்கலாம், அல்லது ஃபியூசிஃபார்மாக இருக்கலாம், லோபாக இருக்கலாம், அல்லது ஆங்குலராக இருக்கலாம், அல்லது கிரசன்ட் ஷேப்லையா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷேப்பில் இந்த போலன் கிரெயின்ஸ் நம்மளுக்கு ப்ரெசண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. இப்போ போலன் கிரெயின்ஸோடைய அந்த சைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பீசிஸுக்கு ஸ்பீசிஸ் நம்மளுக்கு வேரி ஆகும். அதாவது 10 மைக்ரோமீட்டர்லேருந்து, அதாவது 10 மைக்ரோமீட்டர் அப்படின்றது எந்த பிளான்ட்டில் இருக்கும் அப்படின்னா மயோசோட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்டில் இருக்கும். மயோசோட்டிஸ் அப்படின்றது இந்த டச்மி நாட் பிளான்ட்டுடைய குரூப்பில் வரக்கூடிய ஒரு பிளான்ட். மயோசோட்டிஸ் அப்படின்றது தொட்டால் சினிங்கி தாவரத்தில் இனத்தில் வரக்கூடிய ஒரு தாவரம், போரோஜினேசி ஃபேமிலியில் இருக்கக்கூடியது. அதே மாதிரி 200 மைக்ரோமீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குக்கர்பிட்டேசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குக்கர்பிட்டா ஃபேமிலியில் இருக்கும். அதே மாதிரி அந்த நிக்டாஜினேசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேமிலி, நிக்டாஜினேசி ஃபேமிலியில்
ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4 o'clock பிளான்ட் நம்ம சொல்லலாம். அந்த ஈவினிங் 4 o'clock ஃபேமிலினே அந்த நிக்டாஜினேசி ஃபேமிலியை சொல்லலாம். இது மாதிரி நம்மளுக்கு அதனுடைய சைஸ் பொறுத்த வரைக்கும் இந்த அளவில் நம்மளுக்கு வேறுபாடு அடையுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ இந்த எக்ஸைனில் இருக்கக்கூடிய வால் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய அந்த எதனால் இருக்குன்னு சொல்லியிருந்தோன்னா ஸ்போரோபொலினின் போலன் கிட்ட அந்த செல்லுலோஸில் நம்ம மெயினாக நம்ம பார்க்க போகிறது இந்த ஸ்போரோபொலினின் பற்றி தான். இந்த ஸ்போரோபொலினின் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாவே இது எதுலேருந்து நம்மளுக்கு டிரைவ் ஆகி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாஸ்லேருந்து அந்த டபீட்டம் செல்ஸ்லேருந்து நம்மளுக்கு உருவாகக்கூடியது தான் இந்த ஸ்போரோபொலினின் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா கரோட்டினாய்டால் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இந்த ஸ்போரோபொலினின் எது எதுக்கெல்லாம் நம்மளுக்கு இந்த ரெசிஸ்டன்ட் தருது இந்த போலன் கிரெயின்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசியாலஜிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் டீகம்போசஸ்லேருந்து நம்ம போலன் கிரெயின்ஸை பாதுகாக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஹை டெம்பரேச்சர்லேருந்தும் நம்மளுக்கு இந்த போலன் கிரெயின்ஸை பாதுகாக்கிறது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராங் ஆசிடு அந்த அல்கலிஸ் அண்ட் என்சைமுடைய ஆக்டிவிட்டீஸ்லேருந்து எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது ரெசிஸ்டன்ட் பண்ணக்கூடியதாக இருக்கிறது இந்த ஸ்போரோபொலினின் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். அதனால தான் இந்த மாதிரியான கேரக்டர் இருக்கிறதுனால இந்த அந்த எக்ஸைன் அடுக்கு இருக்கிறதுனால இந்த ஸ்போரோபொலினின் இருக்கிறதுனால இது நம்மளுக்கு லாங் பீரியடுக்கு பார்த்திங்கன்னா போலன் கிரெயின்ஸ் எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. அந்த லாங் பீரியடுக்கு நம்மளுக்கு எதுவும் ஆகாது அப்படின்றதுனால தான் நம்மளுக்கு அந்த போலன் கிரெயின்ஸ் மாடலை அந்த ஃபாசில் டெபாசிட்ஸ் இருக்கிறதுல வச்சு நம்ம ஐடென்டிஃபிகேஷனுக்காக இந்த போலன் கிரெயின்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த போலன் கிரெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜேர்னி உங்களுக்கு தெரியும், இந்த போலன் கிரெயின்ஸ் போய் ஸ்டிக்மாவை ரீச் ஆகணும் அப்படின்றது ஒரு பெரிய ப்ராசஸ். அப்போ அந்த போலன் கிரெயின்ஸ் போய் ஸ்டிக்மாவை ரீச் ஆகக்கூடிய அந்த ஜேர்னிக்கு நம்மளுக்கு ப்ரொடெக்ட் தரக்கூடியதாக இருக்கிறதே இந்த ஸ்போலன் அந்த ஸ்போரோபொலினின் அப்படின்றது இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு அந்த போலன் ஜேர்னியை வந்து நம்மளுக்கு நல்லபடியாக செஞ்சு கொடுக்கறது இந்த ஸ்போரோபொலினினுடைய ஆக்டிவிட்டி தான். அதை ப்ரொடெக்ட் பண்ணி நம்மளுக்கு போய் ஸ்டிக்மாவுக்கு ரீச் ஆகிறதுக்காக ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போலன் கிட்டு. இந்த போலன் கிட்டு எதுலேருந்து டிரைவ் ஆகும் அப்படின்னா டபீட்டம் செல்ஸ்லேருந்து இந்த போலன் கிரைட் நம்மளுக்கு டிரைவ் ஆகுது. இந்த போலன் கிட்டோடைய கலர் பார்த்திங்க, அதாவது இந்த போலன் கிட் வந்து நம்மளுக்கு டிரைவ் ஆனாலும் அதில் கரோட்டினாய்டு அண்ட் ஃப்ளேவனாய்ட்ஸ் மூலமாக நம்மளுக்கு அது நம்மளுக்கு வந்திருக்கும் அந்த கலர் எல்லோ ஆரஞ்சு அப்படின்னு சொல்கிறது. எதன் மூலமாக நம்மளுக்கு அந்த போலன் கிட்டுடைய கலர் நம்மளுக்கு வந்திருக்கும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கரோட்டினாய்ட் அண்டு ஃப்ளேவனாய்ட்ஸ் மூலமாக நம்மளுக்கு அதில் கலர் வந்திருக்கும். அதனுடைய சர்ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆயில் சர்ஃபேஸாக இருக்கும், அதே சமயத்தில் விஸ்கஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், அதாவது எண்ணெய் பசையோட பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு இந்த இன்செக்டெல்லாம் அட்ராக்ட் பண்ணுறதுக்காகவும் அதே சமயத்தில் இந்த யூவி ரேஸ்லேருந்து இந்த போலன் கிரெயின்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த போலன் கிட் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதுதான் நம்ம இப்போ மைக்ரோஸ்போர் அண்டு போலன் கிரெயின்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் பார்க்க போகிறது. நெக்ஸ்ட்டு நம்ம எதை பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் மேல் கேமிட்டோஃபைட். ஆஃப் மேல் கேமிட்டோஃபைட் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னாவே நம்மளுக்கு இதில் இருக்கக்கூடியதில் மைக்ரோஸ்போர் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு செல் இன் மேல் கேமிட்டோஃபைட் டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா மைக்ரோஸ்போர் தான் முதல் மேல் கேமிட்டோஃபைட் ஃபார்மேஷனுக்கான முதல் செல் அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த மைக்ரோஸ்போர் நம்மளுக்கு எப்படி டெவலப்மெண்ட் ஆகி நம்மளுக்கு மேல் கேமிட்டை ஃபார்ம் பண்ணி நம்மளுக்கு கொண்டு வருது அப்படின்றத இந்த ப்ராசஸில் நம்ம பார்க்க போகிறது. இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மேல் கேமிட்டோஃபைட்டில் பொறுத்த வரைக்கும் டெவலப்மெண்ட் ஆகிறது அப்படின்றது இந்த மைக்ரோஸ்போ பொராஞ்சியத்துக்குள்ளறையே நம்மளுக்கு நடக்க ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ மைக்ரோஸ்போராஞ்சியத்துக்குள்ளேயே நம்மளுக்கு அந்த மேல் கேமிட்டோஃபைட் டெவலப்மெண்ட் ஆகக்குள்ள இந்த மைக்ரோஸ்போரில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த நியூக்ளியஸ் முதல்ல நம்மளுக்கு ரெண்டு நியூக்ளியஸாக பிரியுது. என்னென்ன நியூக்ளியஸாக பிரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட்டரில் வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ் அப்படின்னும் இன்னரில் ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லியும் ரெண்டு அன்ஈக்குவலாக நம்மளுக்கு பிரியும். அப்படி அந்த மாதிரி அன்ஈக்குவலாக நம்மளுக்கு அந்த நியூக்ளியஸ் வந்து டிவைட் ஆகக்குள்ள மேல் பக்கமாக இருக்கக்கூடியதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அன்ஈவனாக, அதாவது அதிகமான நியூட்ரிஷன் இருக்கக்கூடிய செல்ஸாக நம்மளுக்கு மாறி அது ஒரு பெரிய வெஜிடேட்டிவ் செல்லாக பிரியுது. அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய ஸ்மால் ஜெனரேட்டிவ் செல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு மாறிடுது. இது மாதிரி ரெண்டாக வெஜிடேட்டிவ் செல்ஸாகவும் ஜெனரேட்டிவ் செல்ஸாகவும் நம்மளுக்கு பிரியுது. அதுக்கப்புறம் பிரிஞ்சதுக்கப்புறம் இந்த 2 ஸ்டெல்டு ஸ்டேஜில் தான்
நம்மளுக்கு அந்த போலன் கிரெயின்ஸ் போய் எங்கே ரீச் ஆகும் அப்படின்னா ஸ்டிக்மாவுக்கு போய் சேரும். அப்போ இந்த டூ செல்டு ஸ்டேஜில் தான் நம்மளுக்கு போய் ஸ்டிக்மாவை சேரும். சம் பிளான்ஸில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஜெனரேட்டிவ் செல்ஸு நம்மளுக்கு இதே இடத்துலையே, அதாவது இப்போ ஸ்டிக்மாவுக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல இருக்கக்கூடிய செல் நம்மளுக்கு ரெண்டு மேல் கேமிட்டாக நம்மளுக்கு பிரிஞ்சு மூணு செல்லாக சில தாவரங்களில் போய் நம்மளுக்கு அந்த ஸ்டிக்மாவை ரீச் ஆகும். 60% ஆஃப் ஆன்ஜியோஸ்பம் பிளான்ஸில் நம்மளுக்கு அந்த போலன் கிரெயின்ஸ் ஸ்டிக்மாவுக்கு ரீச் ஆகிறது எது மூலமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டூ ஸ்டைல்டு ஸ்டேஜ் தான். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா 60% ஆஃப் ஆன்ஜியோஸ்பம் பிளான்ட்ல இந்த டூ செல்டு ஸ்டேஜில் தான் நம்மளுக்கு போய் ஸ்டிக்மாவில் போய் நம்மளுக்கு அந்த போலன் கிரெயின்ஸ் ரீச் ஆகும். அப்போ அந்த போலன் கிரெயின்ஸ் இங்கே போய் ரீச் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பசையை உறிஞ்சிட்டு மாய்ஸ்டர் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு ஸ்வெல்லப் ஆகுது. இந்த போலன் கிரெயின்ஸ் போய் ஸ்டிக்மாவுக்கு ரீச் ஆனதும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்வெல்லப் ஆகும். ஸ்வெல்லப் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸைனில் அந்த ஜேம் போர் வழியாக நம்மளுக்கு இந்த போலன் டியூப் நம்மளுக்கு ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இந்த போலன் டியூப் ஃபார்மேஷன் ஆகக்குள்ள நம்மளுக்கு ஆஃப்டர் இந்த போலன் கிரெயின்ஸ் போய் ஸ்டிக்மாவுக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ரெண்டு மேல் செல்லாக நம்மளுக்கு பிரியுது, ரெண்டு மேல் கேமிட்டாக நம்மளுக்கு பிரியுது. இந்த ஜெனரேட்டிவ் செல் பொறுத்த வரைக்கும் ஒன்று இது போய் ஸ்டிக்மாவுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் இந்த போலன் டியூப்பில் இருக்கக்கூடிய அந்த ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் அப்படின்றது ரெண்டு மேல் கேமிட்ஸாக நம்மளுக்கு பிரியும். அது எப்படி பிரியலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த போய் ஆஃப்டர் ரீச் தி ஸ்டிக்மா ஆர் நம்மளுக்கு அந்த எம்ப்ரியோ சாக்குக்கு போகிறதுக்குள்ளார நம்மளுக்கு அந்த மேல் கேமிட் வந்து ரெண்டு செல்லாக நம்மளுக்கு இங்கே ஜெனரேட்டிவ் செல் தான் ரெண்டு மேல் கேமிட்டாக நம்மளுக்கு பிரியும். இது மாதிரி தான் நம்மளுக்கு இந்த மேல் கேமிட்டோஃபைட் வந்து டெவலப்மெண்ட் வந்து நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.